வணக்கம் வியூவர்ஸ், நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரலல் யூனிவர்ஸ் பார்ட் 2. முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் பேரலல் யூனிவர்ஸ்னால் என்ன, எந்த மாதிரி பேரலல் யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆச்சு, அதை பற்றிலாம் நான் டீட்டெயிலாக நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துக்கலாம், மேலே கொடுத்துருக்கேன் லிங்க்கு. ஆனால் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா, அதோடைய அதாவது அந்த கான்செப்டுடைய ஹைப்போதெட்டிக்கல் விஷயங்கள் என்ன, அதை பற்றிய சில சுவாரஸ்யங்கள் என்ன, இது நிஜமாகவே நடக்க முடியுமா, அப்படி இருந்தால் கற்பனையாக இருந்தால் எப்படி இருக்கும். சில நபர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இல்லை பேரலல் யூனிவர்ஸ் நான் போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த வரிசையில் வருதுன்னு உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியுதா? டெலிபோர்டேஷன் பற்றி பார்த்தோம், அதுக்கு முன்னாடி ஏலியன்ஸை பற்றி பார்த்தோம், மல்டிவர்சஸை பற்றி கூட முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வரிசையில் தான், ஈவன் வேர்ம்ஹோல்ஸ் இந்த வரிசையில் தான் வருகிறது பேரலல் யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட். இந்த பார்ட் 2ல நான் சொல்ல போகிற விஷயங்கள் ரொம்ப டெக்னிக்கலாகவோ இல்லை ஏதாவோ இருக்க போகிறதில்ல, எந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. உதாரணத்துக்கு நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், கோராலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் யூனிவர்ஸை பற்றிய கற்பனை கதையாக இருக்கட்டும், இல்லை வேறு விதமான எந்த விதமான கான்செப்ட்ஸும் வந்து டீல் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஜமாகவே ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துதுன்னு தான் சொல்ல வரேன். உதாரணத்துக்கு 1954 ஒரு நபர் வந்து டோக்கியோவில் இறங்குறார். அவரை வந்து ஒரு மாதிரி இவர் சந்தேகத்துக்குரிய நபராக இருக்கிறனால அங்கே அத்தாரிட்டிஸ் வந்து போய் பார்க்குறாங்க. அவரை பார்த்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா, அவர் வந்து டாரட் அப்படிங்கிற நான் ஒரு இதில் நகரத்துலேருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த மாதிரி ஒரு நகரமுமே இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனால் அவர்கிட்ட பார்த்தா அவர் இதே முன்னாடி உள்ள இதே ஜப்பானுக்கு வந்திருக்கிற பாஸ்போர்ட்டுடைய அத்தாட்சி மற்றும் பலவிதமான இடங்களுக்கு அவர் யூகே, ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிருக்கிறதுக்குள்ளேயே ப்ரூஃப்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. ஆனால் அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்ககிட்ட உள்ள மேப்பிலலாம் இந்த மாதிரி நகரங்கள் தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறார். ஸோ சம்திங் லைக் அ கான்செப்ட் ஆஃப் பேரலல் யூனிவர்ஸ்னு எடுத்துக்கலாமா? இது இந்த இதோட முடியல. அவர் வந்து போகும் இடங்கள், அவர் விசிட் பண்ணுற ஹோட்டல்ஸ் அதிலெல்லாம் கூட கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நபர் இருக்கிறதாவே தெரியலன்றாங்க. அப்புறமா கடைசியில் அவர் வந்து ஏதோ ஒரு ரூமில் தங்கி இருக்கிறதாகவும், அந்த ரூமில் வந்து போய் அதாவது ஹோட்டல் ரூம்லேயே போய் பார்த்தா ரூம் இருக்குது அவரை காணும். ஸோ இந்த மாதிரி சில விந்தையான விஷயங்கள் இருக்கிறதா இருக்கவில்லையா? இப்போது நம்ம தமிழெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷாலுடைய ஒரு படம் கூட இருக்கும், விளையாடுவாங்க இவங்க அவரை வச்சுக்கிட்டு ஹோட்டலுக்குள்ளே போவார், ஒரு வாட்டி பயங்கரமாக வெல்கம் பண்ணுவாங்க. இப்போ அடுத்த வாட்டி போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் யாருன்னு கேட்டு வெளியே துரத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்க இந்த நிகழ்வுகளோடு ஒத்து வருவதாக இந்த பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட் அமையலாம். ஏன்னா இந்த நான் சொன்ன பேரலல் யூனிவர்ஸில் வந்து அவரால் வந்து எல்லாமே அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறதுக்கு அத்தாட்சியும் இருக்குது. ஆனால் இப்போ பல அத்தாட்சிகள் இருக்குது, பல அத்தாட்சிகள் இல்லாமல் இருக்கின்றன. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பேரலல் யூனிவர்ஸாக எடுத்துக்கொள்ள முடியுமா? இது ஒரு விஷயம். இன்னொரு இதில் வந்து சுவாரஸ்யமாக இன்னொரு இது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு நபரே சொல்லியிருக்காரு போரால், அதாவது நான் வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பேரலல் யூனிவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை அடைந்தேன். அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கிளம்புறாரு ஆஃபீஸுக்கு. ஆஃபீஸுக்கு போனால் அவருடைய ஆஃபீஸ் போனால் அதே மாதிரி தான் இருக்குது ரூமு, பட் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அவர் இருக்கிற டிபார்ட்மெண்ட் இல்லாமல் வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி சில நிகழ்வுகள் வந்து இந்த நபர் வந்து ஷேர் பண்ணுறாரு. இதுக்கு அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு நபர் சொல்கிறாரு, நான் வந்து ட்ரீமில் வந்து பேரலல் யூனிவர்ஸ் போயிருக்கேன். ஸோ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, நான் இதே மாதிரி தான் வந்து நான் தூக்கத்துலேயே தான் இருக்கேன், பட் அந்த தூக்கத்துலேருந்து ஒரு அரை தூக்கத்தில் வந்து கேட்குற வாய்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய குழந்தை பருவத்தில் உள்ள ஒரு இதுவாக இருந்தது. அதிலெல்லாம் வந்து பசங்கள்லாம் வந்து பார்க்குறாங்க, தூங்கிட்டு இருக்காங்களே என்ன ஸ்கூலுக்கு போகணுமேன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இது வந்து டைம் ட்ராவலா அல்லது பேரலல் யூனிவர்ஸில் வேறு ஒரு விஷயத்தில் இவர் சிக்கி கொண்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையாக இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி திருப்பி நான் சொல்கிற அந்த இருக்கலாம் கான்செப்டுக்கு தான் வருது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு விந்தையிலும் விந்தை சிறப்பாக இருந்தாலும் சுவாரஸ்யத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. இதில் வந்து இப்போது இதே குவாண்டம் மெக்கானிக்ஸ் தான் நம்ம பார்த்தோம் முன்னாடி, டைம் ட்ராவல்லையும் பார்த்தோம், அதே சமயத்தில் டெலிபோர்டேஷன்லேயும் பார்த்தோம். இதே குவாண்டம் மெக்கானிக்ஸை யூஸ் பண்ணி குவாண்டம் ஃபிசிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்ட்டிகல் ஏ வந்து ஒரு யூனிவர்ஸில் இருக்குது, பார்ட்டிகல் பி இன்னொரு யூனிவர்ஸில் இருக்குது. அதனுடைய தன்மைகள் வேறு விதமாக இருந்தாலும் லுக் அண்ட் ஃபீல் வந்து ஒரே மாதிரி இருக்கும். உதாரணமாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நான் இருக்கேன் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு அதே இன்னொரு பிரகாஷ் வந்து
பேரலல் யூனிவர்ஸில் இருப்பாப்புல. அதே இதில் அவங்க அவங்க பேரண்ட்ஸும் என்னுடைய பேரண்ட்ஸ் மாதிரியே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பேரலல் யூனிவர்ஸுடைய கான்செப்டை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடியதாக அமைகின்றன அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா, சைனாவில் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஆகாயத்தில் வந்து ஒரு நகரத்தை நகரம் தென்பட்டதுங்கிறத மக்களே பார்த்துருக்காங்க. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை அதெல்லாம் வந்து ஒரு இல்யூஷன், நாங்கள் ஏதோ ஒரு இதை வச்சு பண்ணிகிட்டு இருந்தோன்ற மாதிரி மழுப்பிட்டாங்க. பட் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் சிட்டின்னு சொல்லுவாங்க, ஃப்ளோட்டிங் சிட்டி ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்தது. அந்த கான்செப்டில் வந்து அதே நகரம் அப்படியே ஆகாயத்திலேயே தெரிந்ததுங்கிற மாதிரி வருது. அதுவும் பேரலல் யூனிவர்ஸாக தெரியல. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நமக்கு வந்து வலு சேர்க்கும் விதமாக ஒரு சந்தேக தோரணைகள் இருக்கின்றது. ஆனால் நிஜமாகவே பார்த்தீங்கன்னா பேரலல் யூனிவர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதை குவிக்காக ரீச் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா வேர்ம் ஹோல் தான். ஏன்னா நம்ம வந்து லைட் ஸ்பீடை விட வேகமாக போகணும் அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான் அதுக்கு வலு சேர்க்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வலு சேர்க்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பேரலல் யூனிவர்ஸை ரீச் ஆகக்கூடிய ஸ்கோப்பும் அதில் இருக்குது. பட் எவ்வளவு தூரம் பண்ண முடியும், ஏன்னா வேர்ம் ஹோல் தியரியே என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரே ஃபிக்ஸட் இடத்துல இருக்காது, மூவிங் வேர்ம் ஹோல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எந்த இடத்துல எப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம் அதுவும் ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஸோ சயின்ஸ் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பல விந்தையின் விந்தையாக இருக்கும் இந்த பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட் வந்து மல்டிவர்ஸுக்குள்ளே வரும் ஒரு தத்துவமாகத்தான் தெரிகிறது. மல்டிபிள் யூனிவர்சஸ் இருக்குது அப்படின்னு நம்பலாமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்தால் பேரலல் யூனிவர்ஸ் இருக்கா இல்லையாங்கிறதுக்குள்ள பதில் வருங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. என்னுடைய கேள்வியெல்லாம் நான் என்ன கேட்க நினைக்கிறேன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நிச்சயமாக இருக்கிறதா? ஏன்னா நம்ம டைம் ட்ராவல்லையும் பார்த்தோம் ஒரு நபர் இருக்கிறார். இப்போது இந்த பேரலல் யூனிவர்ஸ்லேயும் ஒரு பேரலல் யூனிவர்ஸ்லேயும் ஒரு நபர் வந்து ஜப்பானில் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகியிருக்காரு. எங் இருக்கிறார்களா இல்லை இந்த மாதிரி நம்பும் கதைகளாக இருக்கின்றனவா, எது எப்படியாக இருக்கும், உங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது அந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இல்லையா அனுபவப்பட்டிருக்கிறீர்களாங்கிறத பற்றி உங்களுடைய அபிமான கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.